ஹலோ விவோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, இப்போது தமிழகத்தில் கொரோனா பரவுறதோட நிலைமையை பார்த்த மருத்துவ குழுவினர் அடிக்கடி தமிழக அரசுக்கு அடுத்து தமிழகத்தில் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு ஆலோசனைகளை சொல்லுவாங்க. இப்போது என்ன ஆலோசனைகளை மருத்துவ குழுக்கள் தமிழக அரசுக்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது ஜூலை 31 இந்த ஊரடங்கு உத்தரவு முடிஞ்சதுக்கப்புறமா மேலும் 2 தமிழகம் முழுவதுமே கடுமையான ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்தா மட்டும்தான் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆலோசனையின் பேரில் நிறைய கேள்விகள் எழுந்துட்டு வருது. தமிழக மக்கள் எல்லா பேருமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை மாதமாக கொரோனாவை கட்டுப்படுத்த முடியலை, அதுக்கப்புறமா போடக்கூடிய 2 ஊரடங்கு உத்தரவில் கொரோனாவை கட்டுப்படுத்திடுவீங்களா அப்படின்ற கேள்வி தான் கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஆரம்பத்தில் தமிழகத்தில் கொரோனா ரொம்பவே அதிகமாக இருந்தது, அதே மாதிரி தான் இப்போ வரையுமே இருக்குது. சென்னையில் தான் முக்கியமாக கிட்டத்தட்ட 3000-4000 பேர் ஒரே நாளில் பாதிக்கப்பட்டுட்டு வந்தாங்க. ஆனால் இப்போது சென்னையை தவிர மற்ற மாவட்டங்கள்லேயும் கொரோனாவோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சென்னையில் மக்கள் தொகை நெருக்கம் இருக்கிறதுனால அங்கே போக்குவரத்தை ரத்து பண்ணாலோ இல்லை எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தினாலோ அங்கே கொரோனா பரவுறதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஆனால் கிராமப்புறங்களில் அப்படி கிடையாது, மக்கள் நெருக்கம் அங்கே கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அதனால தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக கொரோனாவை கட்டுப்படுத்திடலாம். இப்போது சென்னையில் கொரோனாவோட தாக்கம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு, ஆனால் கிராமப்புறங்களில் இப்போ வீரியமாக இருக்குது. அதனால் அதை கண்டிப்பாக கட்டுப்படுத்தி ஆகணும். அதனால் மொத்தமாக தமிழகத்தை சேர்த்து 2 கருமையான ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்தா மட்டும்தான் இதை கட்டுப்படுத்த முடியும்னு மருத்துவ குழுவினர் ஆலோசனையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இப்போது பல நாடுகளில் கொரோனாவுக்கான தடுப்பூசியையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. பல நாடுகளில் இந்த தடுப்பூசி வெற்றியும் பெற்றுச்சு. இந்தியாவிலேயும் சில தடுப்பூசிகள் சோதனையில் இருக்குது, அதுவும் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா இன்னும் சில நாட்களில் இந்தியாவில் பல தடுப்பூசிகள் புழக்கத்துக்கு வந்துடும். அந்த தடுப்பூசி வர்ற வரையும் எப்படியாவது கொரோனாவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும். தடுப்பூசி தான் கண்டுபிடிச்சாச்சே, இனிமேல் நமக்கு என்ன பயம் அப்படின்னு மக்கள் அலட்சியமாக இருந்துடக்கூடாது. இருந்தாலும் இந்த கடைசி நேரத்தில் மட்டும்தான் கட்டுப்பாடோடு இருக்கணும்னு சொல்லி இந்த 2 கடுமையான ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்து எப்படியாவது கொரோனாவை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அடுத்து தடுப்பூசியை கொண்டு வந்து மற்ற மக்களுக்கு கொடுத்து கொரோனாவை முழுமையாக நீக்கிடலான்னு மருத்துவ குழுவினர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இப்போது பல மாவட்டங்களில் கொரோனா பரவிட்டு வந்துட்டுருக்கு, முக்கியமாக கிராமப்புறங்களில். ஏன்னா தமிழகத்தில் நிறைய கிராமங்கள் இருக்குது, அங்கே சரியான மருத்துவ வசதிகள் எதுவுமே கிடையாது. கிராமப்புறங்கள் எல்லாமே கொரோனாவால் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா மருத்துவமனையில் படுக்கை வசதி இல்லாமல் மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதனால தான் இந்த 2 ஊரடங்கு உத்தரவில் கொரோனாவை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு தமிழக அரசுக்கு ஆலோசனையும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் இப்போது சோசியல் மீடியாவில் பரவிட்டு வந்துட்டுருக்கு. தமிழக மக்கள் தங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் இதை பற்றின உங்களோட கருத்தையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.